சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் அப்படியே தாளிச்சுக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கணும். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1-5 கிராம்பு, அதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா அன்னாசி பூ 2 எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம அப்படியே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய், அதை வந்து இந்த மாதிரி 2 உடைச்சிட்டு அதையும் சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இப்படி எண்ணெயில் சேர்த்துறேன். வெங்காயம் வந்து லேசாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி பிங்க் கலர் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக இந்த சாதத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும், நல்லா மசிய வதங்கணும். இது பாட்டு வதங்கிட்டு இருக்கட்டும், லேசாக மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வதங்கிட்டு இருக்க டைமில் ஒரு பூண்டு வந்து, அதாவது மீடியம் சைஸ் சின்ன சைஸ் பூண்டு வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து 1-2 இடிச்சுக்கணும். நான் இப்போ இடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பூண்டை வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டு வந்துட்டேன். அதாவது பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, இது கொஞ்சம் நம்ம ரசத்துக்கெலாம் இனி போடலாம், அந்த மாதிரி இடிச்சுக்கணும். இப்போ நம்ம தக்காளி வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா அப்படியே குழஞ்சி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்த பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி சேர்க்க தேவையில்லை, வெறும் பூண்டு மட்டும் சேர்த்தாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு, இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சி சேர்த்துட்டோம்னா இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த குஸ்காலாக இருக்குல்ல பிரியாணி டேஸ்ட் வந்துடும். வெறும் பூண்டு மட்டும் சேர்த்தா போதும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, எல்லாத்தையுமே சின்னதாக நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூனு, இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை வதக்கி விட்டுறோம். இதில் வந்து நான் புதினா சேர்க்கலை. புதினா சேர்த்துட்டாலும் பார்த்தீங்கன்னா இதோடய ஃப்ளேவர் வந்து பிரியாணி டேஸ்ட் வந்துடும், அதனால் நான் வந்து புதினா சேர்க்கலை. உங்களுக்கு புதினா பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த தக்காளி சாதம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பிரியாணி டேஸ்ட் வராது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போனா இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ இந்த மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துடலாம். அரிசி வந்து நான் நார்மல் சாப்பாடு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ அரிசியை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த சாதத்துக்கு வேகிறது அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
நான் வந்து பூண்டு இடிச்சேன் இல்லையா, அந்த உரல வந்து அடைச்சி அந்த தண்ணியை நான் அப்படியே சேர்த்துட்டேன். இது வந்து அப்படியே லேசாக ஒரு கொதி வரட்டும். அப்போ வந்து நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ தான் லேசாக கொதி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். காரம் கரெக்டாக இருக்குது, ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு வேக விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். ரெண்டு விசில் அடிக்கட்டும், அடித்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ குக்கர் வந்து ரெண்டு விசில் அடித்து முடிஞ்சிருச்சு, ப்ரெஷரும் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் குறையவே இல்லை, கரெக்டாக இருக்கும். இந்த தக்காளி சாதம் வந்து இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த புதினா அப்புறமா இஞ்சி அதெல்லாம் சேர்க்காமல் செஞ்சோன்னா நமக்கு தக்காளி ஃப்ளேவரோட தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம புதினாலாம் சேர்த்துட்டோம்னா அதோட ஃப்ளேவரே மாறிடும், அப்படி பிரியாணி டேஸ்ட் வந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.